Liberty Tamil நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படினு பாத்தீங்கன்னா, காவேரி விவகாரத்துல வந்து ஆதிமுகவுக்கு இருந்த துணிச்சலும் தைரியமும் வந்து திமுக கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படினு பாத்தீங்கன்னா, ஆதிமுக வந்து எங்களுக்கு ஒண்ணும் பாடம் கற்பிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையிலே வந்துட்டு திமுகவுக்கு அதிக துணிச்சல் இருக்குதா இல்ல ஆதிமுகவுக்கு அதிக துணிச்சல் இருக்குதான்னு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இல்லை, கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. எடப்பாடி வந்து என்ன பண்ணார்? ஒன்றும் பண்ணல. அவரும் பிஜேபியில் கூட்டணியில் இருந்தார்ல, பிஜேபியில் கூட்டணிக்குள்ளே போய் பேச வேண்டியது. இன்றைக்கி சொல்கிறாருல்ல, இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, கர்நாடகாவில் அவங்க காங்கிரஸ் கட்சி இருக்குது, இவங்க கூட்டணியில் இருக்காங்க, கூட்டணியில் இருக்கவங்க போய் பேசிட்டு தண்ணி வர வைக்கலான்னு சொல்கிறாரு. இப்போ இவர் பிஜேபியில் இருக்கையில் அவர் என்ன பண்ணார், அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இவர் என்ன பண்ணுறாரு, அதை பேசலாம்ல. இன்றைக்கி சட்டசபையில் பேசுனது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்போ இவர் செஞ்சுட்டு கேட்கலாம் ஒன்று. ரெண்டாவது வந்து சட்டசபையில் பேசினா மட்டும் பத்தாது. இப்போ காங்கிரஸ் இருக்குது, இவர் எடப்பாடி இருக்கார், இவங்க எல்லாமே கூப்பிட்றாங்கல்ல, இவர் என்ன சொல்கிறாரு, 36 நாள் நாங்கள் முடக்கணும். முடக்கினது எதுக்கு முடக்கினார்? மேலே பார்லிமெண்ட்டை முடக்கணும்னு சொல்கிறாருல்ல. இன்றைக்கி பார்லிமெண்ட் எதுக்காக முடக்கினார்? அவருக்காக தான் முடக்கிருக்காரு. இப்போ கூட என்ன கூட்டணி இல்லைன்றாங்க, நாளைக்கு ஜெயிச்ச பிறகு ஏன் கூட்டணி போக மாட்டார்? அதுதானே உண்மைதான், அதுதானே. அதனால் வந்து எடப்பாடி பேசுகிறதெல்லாம் ஒரு பேச்சே யாரும் ஏற்கக்கூடாது. அதான் மக்களுக்காக செயல்பட்டுருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணலை. திமுக வந்தால் தான் எல்லாமே பண்ணுறாங்க. அவங்க தான் இப்போ எல்லாமே நல்லது, மகளிருக்கு எல்லாமே செஞ்சுட்டு வராங்க. அதனால் அவங்க தான் இதுக்கு முடிவு எடுப்பாங்க. ஆமாம், கொண்டு வந்துடுவாங்க. எல்லா கூட்டணியும் அதுக்கு தானே போராடிட்டுருக்காங்க இல்லைங்களா? அப்போ கண்டிப்பாக கொடுப்பாங்க, வந்துடும். இரு நாடுகளுக்கிடையே இந்த நதிநீர் பிரச்சனை சுமூகமாக போயிருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்தியா பாகிஸ்தான் சிந்து நதியை ரொம்ப அழகாகவே நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஆனாலும் இந்த இரு மாநிலங்கள், இந்த இந்திய ஒன்றிய பிரதேசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களே நம்ம இது பண்ண முடியல. சரியான அரசியல் முடிவு எடுக்கணும். நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்திங்கன்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அதிகமாக துணிச்சல் இருக்கா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அதிகமாக துணிச்சல் இருக்கா? பார்த்திங்கன்னா, தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கூட நிறைய திட்டங்களில் வந்து அதிகமாக இது பண்ணியிருக்காங்க. திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தான் அதிகமான துணிச்சல் இருக்கக்கூடிய இது இருக்குது என்னோட கருத்துப்படி பார்த்திங்கன்னா. ஆமாம், அவங்க தான் நல்லா போல்டாக பேசுகிறாங்க. பார்லிமெண்ட்டில் மோடியெல்லாம் தெருக்கி விட்டுறாங்களே, அதெல்லாம் வந்து பரவாயில்ல. அவங்க எடப்பாடியெலாம் அவ்வளோ ஒரு இது கிடையாது, அவங்களோட ஒரு ஆளே கிடையாது. எடப்பாடியெலாம் சேர்ப்பார், கண்டிப்பாக முடியும், செய்வார். அவங்க மட்டும் என்ன கீச்சாங்க? ஒன்றும் பண்ணலையே. அவங்களும் எதாவது பண்ணுவாங்க, பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, கொண்டு வருவாங்க, கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அவங்க எப்படி இது கோர்ட்டு மூலிமா கொண்டு வருவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. யார் துணிச்சலாக துணிச்சலாக செயல்படுறாங்க? திமுகவுடைய முயற்சி, அதேமாரி அவங்களுடைய சமரசம். இது கட்சி வேறு, அரசியல் வேறு, இது தண்ணீர் வேறு. எல்லோரும் உயிர் வாழணும். விவசாயி நல்லா இருந்தால் தான் எல்லோரும் நல்லா இருக்க முடியும். அதனால் நடுவர் தீர்ப்பு என்ன சொல்கிறதோ அதுதான். மக்களுக்காக தமிழகத்துக்கு உடனே போராடி திராவிட முன்னேற்றக் கழகம் தான். அதுக்கு நல்ல மாற்றம் கிடையாது. இருக்குது. ஏன்னா 40 எம்பி வச்சுருக்காங்க. இவ்வளோ 30 வருஷமாக அவங்க வந்து கட்சியில் இருக்காங்க. பெரிய கட்சி இது டிஎம்கே, அதை கண்டிப்பாக பண்ணலாம். ஏங்க, எடப்பாடி வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. நான் பழைய சீஃப் மினிஸ்டர் தான், இன்றைக்கி அப்படி இருக்கார் தெரியல, கோடிக்கிட்டு எப்படி இருக்காரு. இவர் துணிஞ்சு வந்து தமிழ்நாட்டுக்காக எவ்வளோ துணிச்சலாக வேலை செய்கிறாரு. மக்களுக்காக, அதனால் அவர் தான் துணிச்சல். ஓகே, ஆக்சுவலாக ஏடிஎம்கே பீரியடில் அம்மா இருந்த வரைக்கும் தான் ஓகே, அதுக்கப்புறம் இவங்க எதுவும் பண்ணலை. இப்போ இவங்க ஓகே, ஃபைன். ஐ மீன், எடப்பாடி சாரை கம்பேர் பண்ணும் போது டிஎம்கே ஓகே. அதுதான் இப்போ நல்ல ஆட்சி பண்ணுறதும் சரி, எல்லாத்துலேயுமே சரி, ஸ்டாலின் நல்லா இருக்கும். அவர் நல்லா துணிச்சலாக தான் இது பண்ணுறாரு. எடப்பாடியோட இவங்க ஸ்டாலின் ஆட்சி நல்லபடியாக இருக்கும். எல்லாத்துலேயுமே துணிச்சலாக தான் செயல்பட்டு பண்ணுறாரு. கலைஞருக்கு அப்புறம் இவர் தான் நல்லபடியாக பண்ணுறாரு. இன்னும் நீடிச்சு பண்ணாருன்னா இன்னும் அடுத்த ஆட்சிலையும் இவர் தான் இருப்பார் நிலச்சி. அந்தளவுக்கு இவர் இன்னும் நல்லா செயல்படணும். இதுதான் என்னோட கருத்து. திமுகவும் அதிமுகவும் என்னதான் செயல்பட்டாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு வந்து அவங்க சரியான பதில் கொடுக்கல. அதனால் இந்தியா கூட்டணியோடைய அரசியலை வச்சு இங்கே வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம தான் புரிஞ்சிக்கணும், அங்கே இருக்கிறவனையும் இங்கே இருக்கிறவன் தாக்குறது, இங்கே இருக்கிறவனை அங்கே தாக்குறதுன்ற வேலையை வந்து தேவையற்றது. மனிதனாக ஒன்றா இருக்கணும். இந்த மொழி வாரியாக பிரிக்கிற மாதிரி இவனை அவனெல்லாம் போட்டு சண்டை போட்டுட்டு இருந்தோன்னா இதுக்கு தீர்வு கிடையாது. அவன் கொடுக்க வேண்டிய நம்மளுக்கு எத்தனை கண்ணாடி தண்ணீர் தரேன்னானோ அதோட கம்மியாக கொடுத்துருக்கான். அதை நம்ம நியாயமான முறையில் கேட்டு வாங்கணும். இல்லைனா நம்மளும் அதற்கேற்ற மாதிரி நிறைய பழைய விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே கரண்ட்டை கட் பண்ணால் அங்கே தண்ணி கொடுத்துருவான்னு. நம்ம அந்தளவுக்கு போக தேவையில்லை. ஆனால் சூழ்நிலை அதுதான் அமைஞ்சுதுன்னா அதை தான் பண்ணி ஆகணும். நம்மளும் இங்கே இருக்கிறவங்களும் மனுஷங்க தானே, நம்ம விவசாயிகளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல. அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும். செயல்படலைன்னா செயல்படுற அளவுக்கு சொல்லி ஆகணும். ஸ்டாலின் தான் பண்ணுறாரு, ஒன்றும் பண்ணல. அவங்க தானே இப்போ அரசியல் இருக்கிறாங்க, அவங்க தான் பண்ண முடியும். துணிச்சல் இவருக்கு தான் இருக்குது, தளபதிக்கு தான் இருக்குது. தளபதி இருக்கிற துணிச்சலோ இதோ இன்றைக்கி நீங்கள் பேசலாம், வெளியில் பேசலாம். வெளியில் பேசினா இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அவர்? இப்போ துறைமுருகன் பேசுனது கேட்டிங்களா? துறைமுருகன் பேசுனது கேட்டிங்களா அசம்பிளியில்? அதே தான் நானும் சொல்கிறேன். இவங்களுக்கு துணிச்சலே கிடையாது, தைரியமே கிடையாது. அதனால் திமுக அவர் சொல்லிக்கிறாரு, நீங்கள் அதை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பே இல்லைன்றார். தண்ணி எடப்பாடி இல்லை, அவங்க தாத்தா வந்தாலுமே வர வைக்க முடியாது. மோடியே இங்கே பிஜேபி இங்கே ஆட்சிக்கு வந்தாலும் இங்கே வராது. ஸ்டாலின் அவர் என்ன சொல்கிறாரு? சட்டப்பூர்வமாக நாங்கள் போராடுறோம், நாங்கள் கண்டிப்பாக தண்ணி வர வைக்கணுன்றாரு. அதனால் கண்டிப்பாக தண்ணி வரும், சட்ட போராட்டம் பண்ணுவோம், அவ்வளோதான். ரெண்டு பேருமே கிடையாது. ஏன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டுருச்சு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தண்ணீர் மேலாண்மை என்ன சொல்லுவாங்கன்னா, அதில் தமிழ்நாடோட கவர்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க, கர்நாடகா கவர்மெண்ட்டோடது இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது இருக்காங்க. இவங்க 3 பேருமே சேர்ந்து தான் இவ்வளோ டிஎம்சி தரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை தர மறுக்கிறதுனால இந்த கவர்மெண்ட்ஸ் எதுவுமே அதை லீகலாக செயல்படுத்த முடியலை. ஏன் லீகலாக அவங்களால பண்ண முடியலைன்னு நமக்கு தோணுதுன்னா, இவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு. தண்ணீர் பிரச்சனை இல்லைன்னா தமிழ்நாட்டில் இவங்க 2 பேரால் அரசியல் பண்ண முடியாது. இப்போ சென்ட்ரலில் பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது, கர்நாடக ஸ்டேட் கவர்மெண்ட் காங்கிரஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க நினச்சாங்கன்னா, ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்க, பிஜேபி என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும்பாங்க. அங்கே அதிகமாக போராட்டம் பண்ணுறது யாருன்னா பிஜேபிக்காரங்க. ஸோ இந்த மாதிரியான கான்ட்ரவர்சி இருக்கிறதுனால யாருக்கு மக்களுக்கு சரியான புரிதல் இருக்க மாட்டேங்குது. இதை யார் முன்னெடுத்து பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு தான் இதில் தலையிட்டு பண்ண முடியும். கட்சிகள் நம்பி இதில் பிரயோஜனம் இல்லை. ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி மக்களாக இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணால் தான் இதுக்கு ஒரு விடிவு கிடைக்கும். என்ன விஷயம்னா, இது எது பண்ணாலும் டிஎம்கே பண்ணாலும் அவங்க பண்ணாலும் கோர்ட்டு தான் இஷ்யூ பண்ணும். கோர்ட்டு ஃபைனல் டிசிஷன் மேடம். இல்லை பேச அவங்களுடைய ஆட்சியும் இவங்களுடைய ஆட்சியும் நம்ம கம்பேரிசமே பண்ணவே முடியாது. 2 பேரும் ஒரே ஆள் தான். என்னென்னா கட்சி ரீதியாக தான் வேறு வேறையாக இருக்காங்க. ஆனால் மற்றபடி செயல்பாடுன்றது நம்மளுடைய உரிமையை கேட்குற அளவுக்கு இங்கே பெரிய அளவில் இதுவாக இல்லை. பேசுகிறாங்க, ஆனால் அவன் தர மறுக்கிறானே. அதனால் நம்ம என்ன பண்ண முடியும்? உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எல்லாமே தீர்ப்புக்கு உட்பட்டு தான் வருது நாடே. ஆனால் இந்த விஷயத்தில் அவன் கேட்கலன்னும் போது இன்னும் அழுத்தமாக சொல்ல வேண்டியது இருக்குது. நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இங்கேருந்து எதிர்ப்பு பயங்கரமாக வரணும். ஒரு ஆர்ப்பாட்டத்தை எல்லா கட்சிகளும் கூட்டணும். எல்லாரையும் கூட்டி மறுபடியும் இங்கே பழைய மாதிரிலாம் இந்த நடிகர்கள்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி நிறைய போராட்டங்களை முன் வச்சா தான் அங்கே நம்ம தெரியப்படுத்த முடியும். இதை வச்சு அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ காங்கிரஸ் கூட்டணியை வச்சு அங்கே அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் பார்த்து நம்ம பயணம் பண்ண வேண்டியது இருக்கும். காவேரி நீர் நடுவர் தீர்ப்பு சொன்னாங்க. மத்திய அரசுடைய நெத்தற்கீரியை தான் அவர் சொன்னார். அரசாங்கம் வந்தவனே என்ன சொன்னார்? நான் நடுநீர் நினைப்பேன். இந்த அரசாங்கத்துக்கு அந்த அரசு எந்த அரசாங்கம் இருந்தாலும் 2 மாநிலத்தில் கூட நான் தொடர்பு இருப்பேன் அப்படின்னு பதவிக்கு சொன்னார். இது வரைக்கும் செய்யலை. இருந்தாலும் 2உடைய அரசு மக்களுக்காக பயன்படும். 2 பேர் மக்களுக்காக ஒத்துழைக்கணும். மக்கள் அங்கே உயிர் வாழுது, இங்கே உயிர் வாழுது, அந்த ஒத்துமைக்காக வாழ 2 பேர் 2 அரசும் நடவடிக்கை எடுக்கணும். அதான் கண்டிப்பாக வரும். அதுக்கு எப்படின்னா நேஷனலைஸ் பண்ணணும். இவரெலாம் பண்ணால் தான் அந்த சொல்யூஷன்லாம் பர்மனெண்ட்டாக வரும். இல்லைன்னா இதே மாதிரி தான் இந்த அதுவும் ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் இருந்ததுன்னா இந்த பொலிட்டிக்கல் கேம் நடக்கும் தான் செய்யுமா. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ்லாம் ஸ்லோவாக நேஷனலைஸ் பண்ணிடணும். எங்கே இருந்தாலும் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், இட் வில் பி டேக்கன் கேன். அது ஒரு தனி போர்டுண்ட கொடுத்து எல்லோரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி பண்ணால் தான் நல்ல விஷயம். எல்லா விவசாயங்கிறது எல்லா ஊர்லேயும் தானே முக்கியம். கர்நாடகா, தமிழ்நாடு அப்படி பார்க்க முடியாது. தண்ணி எல்லாருக்கும் வேணும். இன்னொன்று நம்ம சைட்லேயே நிறைய இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் இவங்க விட்டாங்க. அந்த நிறைய சான்சஸ் ஒரு 40-50 இயர்ஸ் தண்ணி எவ்வளோ வாட்டி நமக்கு எக்ஸஸாக வருதுன்னா வேஸ்ட்டாக தான் போயிருக்கு. நம்ம வெளில விட்ருக்கோம். பட் அந்த ஸ்டோரேஜ் செக் டேம் கட்டிருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டோரேஜ் எல்லாம் இவங்க பார்த்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இவங்க யாருமே பண்ணலை, எந்த கவர்மெண்ட்டுமே பண்ணலை.